மான் நிதியம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கு உயிர் கொடுத்தார். அதிகமான கடமுதவி கொடுத்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற மகளிர்கள் சொந்த காலிலே நின்று பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக வங்கியின் மூலமாக மானியத்துடன் கடன் வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்பட்டு இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர் சுய குழுக்களுக்கும் மானியத்துடன் கடன் உதவி தொடர்ந்து வழங்கப்படுகிறது. அதிகமாக கடன் உதவி வழங்கிய மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்பு வீரம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக செல்கின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கப்பட்ட அந்த பொருள் கண்காட்சி வைப்பாங்க. இன்றைக்கு கூட எல்லா பொருட்காட்சிகளையும் மகளிர் சுய உதவி குழுக்கிட்ட தனி அரங்கம் கொடுத்து அவர்கள் உருவாக்கி தயாரிக்கப்பட்ட அந்த பொருளை விற்பனை கொண்டு வராங்க. ஆக இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழு தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அரசு அறிவிக்கின்ற உதவிகள் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய இந்த மகளிர் சுய உதவி குழு பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அம்மாவுடைய எண்ணங்களை நிறைவேற்ற என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு இந்த முதியோர் உதவித்தொகை தரப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இதுவரை 2.5 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். தகுதியான முதியோர்கள் இருந்தால் விண்ணப்பத்தை பெற்று தந்தால் அரசு பரிசீலித்து அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு நீதியம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார்கள், மகளிருக்கு 33%-50% உயர்த்தப்படும் சொன்னாங்க. அம்மாவுடைய எண்ணத்தை அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற காலத்தில் 50% இன்றைக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு இடம்பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று சார்ந்த இன்றைக்கு மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடன்பட்டுக்கிட்டேன். அம்மா இருசக்கர வாகனம் உழைக்கும் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்க என்பதற்காக 20,000 மானியம் கொடுக்கணும். அம்மா 20,000 இருந்தாங்க, நாங்கள் 5,000 அதிகரித்து 25,000 தரோம். ஆகவே இதை அரசாங்கம் செய்ய வேண்டிய திட்டங்கள்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. கற்பனை தாய்மார்களுக்கு முதல் 6,000 கொடுத்துட்டு இருந்தோம், அம்மா வந்து 12,000 இருந்தாங்க, இப்போ 18,000 நாங்கள் உயர்த்தி கொடுத்தோம். கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் நன்றாக வளரும் என்பதற்காக 2,000 ரூபாய் பெருமான சத்தான பொருள் 2 முறை கொடுக்குறோம். தாய்மார்களுக்கு சத்தான உணவு கொடுக்கிட்ட காரணத்தினால கற்பனை தாய்மார்களுடைய இறப்பு சேதம் குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் அரசு எடுத்த நடவடிக்கை. இன்றைக்கு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அரசு உதவி செய்கிறது. தையல் எந்திரம் மகளிருக்கு அதிக அளவில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய திட்டங்களை இந்த மகளிருக்காக நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து நீங்கள் அரசுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து மகளிர் சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய சேவை மகத்தானது. 110 விதியின் கீழே 15,000 கோடி ஏழைக்கு கடன் உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நான் செய்திருக்கின்றேன். ஆகவே இப்படி சோதனையான நேரத்தில்